ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த சட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் சட் மட்டும் கொடுத்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பேமெண்ட் அதுக்கு பிறகு ஷாப்பிங் மால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினி சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சட் அப்ளிகேஷனில் நம்மளுடைய ப்ரைவசி அண்ட் செக்யூர் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்பவுமே பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சட் அப்படிங்கிற ஒரு சட் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உண்மைக்குமே இந்த அப்ளிகேஷனில் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது உண்மைக்குமே செக்யூராக நம்மளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சகல விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க

இன்ஃபர்மேஷன் இருக்குதா இல்லையானு இந்த எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் ஸ்டோர் பிளே ஸ்டோர் அப் கேலரி இதில் இதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஐ கேன் சட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம் ஐ கேன் சட் அப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஐ கேன் சட் கீழே பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் இன்கிரிப்டட் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுடைய பிரைவசி வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ அதனால பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன்ல நம்மளுடைய பிரைவசியை என்னென்ன விஷயங்கள் மூலம் பாதுகாக்கிறாங்க அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதா

ரெண்டு ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு இமெயில் அட்ரஸையும் கொடுக்கலாம் ஃபோன் நம்பரையும் கொடுக்கலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிக் நேம் ஒன்று என்டர் பண்ணனும் அப்புறம் பாஸ்வேர்டு அப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கோ ஃபோன் நம்பருக்கோ ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த கோடை பார்த்தீங்கன்னா இந்த கோடு என்டர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அக்ரி பண்ணதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும் இந்தளவு அளவு விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஐக்கன் சட்டில் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அப்போட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கு இருக்காங்க யாருக்குமே கஷ்டமா இருக்காது அப்டி இன்டர்பேஸ்ல பாத்தீங்கன்னா மேலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து டப் பண்ண உடன பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட்டாவே கொடுத்துருப்பாங்க இந்த பர்சனல் இன்பர்மேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் விருப்பம்னா உங்களுக்கு வச்சுக்கலாம் அதுதான் ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண நிக் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஐடி அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ நான் இந்த அப்ளிகேஷனில் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவுமே மெயின் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இந்த ப்ரைவசிக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க ஆறு டிஜிட் ஐடியா தான் உங்களுடைய நண்பர்களுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க இந்த ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுப்பாங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுல மை க்யூஆர் கோட் அப்படிங்கிற ஓப்ஷன் இருக்கு இந்த க்யூஆர் கோடை சென்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணி கூட உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க சோ அது தேவைன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயம் அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு பிறகு மறுபடியும் அப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்தோடன பாத்தீங்கன்னா மேலே சில ஐகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து கோட் போட்ட மாதிரி ஒரு ஐக்கன் வந்து கொடுத்திருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவேட் சட் எல்லாமே பார்க்கலாம் சோ நீங்க வந்து இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து பிரைவேட் சட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியர்பையா இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பிளஸ் ஐக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா குரூப் சட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணலாம் நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்டில் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் கூட மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒப்ஷன் வந்து ஷூ ஆகும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோன்னா அவர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுடைய கியூஆர் கோடை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எப்போ இன்டர்பேஸில் அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ச் பார் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த சட்டில் சில முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணும்போது போது நம்மளுக்கு சட்டில் சில சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் இந்த அப்ளிகேஷனில் சட்டில் கொடுத்துருக்க சில ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணும்போது ஆடியோ கால் வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆடியோ கால் வீடியோ காலோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து செட் பண்ணும்போது முக்கியமான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ கால் வீடியோ கால் தான் ஷோ பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு டொட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மூணு டொட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன ஸ்க்ரீன்ஷாட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிக்கை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மற்ற நபர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் இவர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாரு அப்படின்னு இது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபோன் அதாவது நீங்க வந்து ஒன் பண்ணிருக்கீங்கன்னா அவர் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஷூ ஆகும் இதே அவர் ஒன் பண்ணிருக்காருன்னா நீங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்தால் அவருக்கு வந்து ஷூ ஆகும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பட் குரூப் சட்டில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை ஒன் பண்ணி வச்சிட்டாங்கன்னா யார் ஸ்க்ரீன் எடுத்தாலும் அது வந்து குரூப்ல வந்து ஷூ ஆகும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணனும் டெலீட் பண்ண பார்ப்போம் அதுக்குள்ள அவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்த நம்மளுக்கு வந்து அது தெரியாது பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கனால அவங்க ஸ்கிரீன் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் தெரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க பேர்ன் ஆஃப்டர் ரீடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அதாவது நீங்கள் வந்து மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து மெசேஜை ரீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து டெலிட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு டைம் வந்து செட் பண்ணலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேர்ன் இமீடியட்லி அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச டைமிங்கை வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வைக்கலாம் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மெசேஜ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து டெலிட் ஆகிற மாதிரியும் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா கிளியர் சட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சட் பண்ணுறவங்க மத்த மற்ற ஃபோனில் இருக்க சட் ஹிஸ்ட்ரியும் வந்து கிளியர் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபோனில் இருக்க சட் ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது இன்னொரு விஷயம் இருக்கு இனிஷியேட் பிரைவேட் சட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க நீங்க வந்து ரிக்வஸ்ட் ஒன்று கொடுக்கணும் இந்த ரிக்வஸ்ட்டை வந்து அவங்க அப்செட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரைவேட் சட்ல அவங்க கூட செட் பண்ற மாதிரி இருக்கும் ஐ கேன் செட் மூலமாக நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா அவர் வந்து ஆஃப்லைனில் லைன்ல இருக்காருனா நீங்க சென்ட் பண்ண மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக்கோட ஒரு டிக் வந்து விழுந்திருக்கும் அதே அவர் ஆன்லைனுக்கு வந்து அந்த மெசேஜை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெசேஜை ரீட் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்மளுக்கு அதுக்கு பிறகு அதுல வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ செட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சில அப்ளிகேஷன்ல அவர் மெசேஜ் பார்த்துட்டாரா இல்லையானே நம்மளால பார்க்க முடியாது பட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஐ கேன் செட் மூலமாக நீங்கள் வந்து ஒருத்தர் கூட செட் பண்ணும்போது அதில் இருக்க டேட்டாஸ் அதாவது கால் மெசேஜஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வெல்லையும் சேவ் ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே செக்யூராக உங்களுடைய பிரைவசியை பாதுகாத்து உங்களுக்கு வந்து அவங்க கூட செட் பண்ண முடியும் அது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒரு முக்கியமான கீ ஃபீச்சர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம் அதுக்கு பிறகு செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விதமான எல்லாம் சென்ட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் கேமராஸ் கன்டெக்ட் லொக்கேஷன் வாய்ஸ் வீடியோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபைல்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த இடத்துல சென்ட் பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க விருப்பம்னா உங்களுக்கு வந்து அதையும் யூஸ் பண்ணலாம் ஐ கேன் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் கால்ஸ் வந்து இன்னுமே அவைபிளா இல்லை குரூப் செட் வந்து அவைலபிளாக இருக்கு குரூப் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இனிவரும் அப்டேட்ஸ்ல வந்து அவைலபிள் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்த மாதிரியே கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐக்கன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பல ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அதை வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய கண்டெக்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நியூ ஃப்ரெண்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் வந்து ஷூ ஆகுது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் சட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நியூ சட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள வச்சு ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சோஷியல் மீடியா மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சோஷியல் மீடியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஷேர் அப்படிங்கிற ஓப்ஷன்ல ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் ஆயிருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஷேர் அப்டிங் ஓப்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் அப்டிங் ஓப்ஷன் சோ இந்த மூமெண்ட்ஸ் அப்டிங் ஓப்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய கண்டெக்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் ஷோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸில் மட்டும் ஷேர் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஷூவ் ஆகும் இதே நீங்கள் வேற ஒரு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லாத்துக்குமே ஷோ ஆகும் பட் மூமெண்ட்ஸில் வந்து நீங்க ஷேர் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த எந்த பிரச்சனையும் வராது உங்களுடைய கண்டக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷூ ஆகும் இப்போ இதே நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு கெட் டுகர்னா அந்த போட்டோஸை வந்து நீங்க மூமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த போட்டோஸ் வந்து ஷோ ஆகுற மாதிரி இருக்கும் அதே நீங்க நார்மலா ஷேர் அப்படிங்கறதுல நீங்க ஏதாவது ஒரு போட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணா இந்த ஐ கேன் சட் அப்ப ஓபன் பண்ற எல்லாருக்குமே அந்த ஷேர்ல இருக்க உங்களுடைய போட்டோஸோ வீடியோஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாம் சோ இதுதான் ஷேருக்கும் உமன்ஸுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்கவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஐக்கன் செட்ல இருக்க வீடியோஸை வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கேன் பீப்பிள் நியர் பை ரெக்கமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு அப்ளிகேஷனை வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் மாலை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதியும் செய்ய முடியும் வெளிநாட்டில் இருக்க பொருட்களை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரைய முடியும் இந்த அப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை உலக நாடுகள் பல நாடுகளில் இந்த அப்ளிகேஷன் வந்து வரும் காலங்களில் வரப்போகுது அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா ஜப்பான் வியட்நாம் துருக்கி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இந்த அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரமே இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகிடும் ஸ்ரீலங்காவில் இருக்க பொருட்களை அந்த நாடுகளுக்கும் உங்களுக்கு வந்து விற்பனை செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மால் வந்து கூடிய சீக்கிரமாக அவைலபிள் ஆனோன்னு உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம் நீங்க வந்து ஷாப்பிங் மாலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நிறையவே சைனீஸ்ல தான் இருக்கும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ரீலங்கால இருந்து சீனாவுக்கு பொருட்கள் விற்பனை செய்யறதுக்கும் சைனால இருக்க பொருட்களை ஸ்ரீலங்காக்கு விற்பனை செய்கிற ப்ரோசஸ் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து டெவலப்மெண்ட் ப்ரொசஸ்ல தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லாங்குவேஜில் அதாவது சைனீஸ்ல நிறைய விதமான பொருட்கள் பார்க்க கிடைக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் வந்து அவைலபிள் ஆனோன்னா அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்க லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மால்ஸ் வந்து பார்க்கலாம் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இந்த ஷாப்பிங் மால்லஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே எனேபிள் ஆனானு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு வேற லெவல் அப்ளிகேஷனா இருக்கும் வெளிநாட்டில பொருட்களை பொருட்கள் கொண்டு வரதுக்கு இந்த ஃபீச்சரும் கூடிய சீக்கிரமே இந்த அப்ளிகேஷனில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூட்டிலிட்டி பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை யூட்டிலிட்டி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டெலிகாம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரில் நீங்கள் வந்து ஒரு ரீலோட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி ரீலோட் வந்து போடலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே மொபைல் நம்பர் என்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அமௌண்ட்டை என்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து என்ட்ட பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய ரீலோட வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டி பேமெண்ட்டும் உங்களுக்கு இந்த அப் மூலமாக பண்ணலாம் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா அதை யூட்டிலிட்டி அவங்க கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ண உங்களுக்கு சிலவன் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஓட்டர் போர்ட் இந்த மாதிரி யூட்டிலிட்டி உங்களுக்கு வந்து இந்த மூலமாக பண்ணலாம் அதாவது ஓட்டர் பில் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்க பே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவைப்படாது நம்ம மற்ற அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அதிகமான அமௌண்ட் ஒன்று பே பண்ண தேவைப்படும் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் அட் ஆகாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தாலும் சரி வாட்டர் பில்லாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்க அமௌண்ட்டே தான் பே பண்ணணும் சர்வீஸ் சார்ஜஸ் அட்டே ஆகாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம் ஸோ அதனால கட்டாயம் உங்களுக்கு யூட்டிலிட்டி பேமெண்ட்டையும் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பே பண்ணலாம் இதில் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்பத் பேங்க் பேமெண்ட் கேட்வே தான் இதில் வந்து எடுத்திருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூராக உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணலாம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பில் வந்து எந்த ஒரு கார்டுமே சேவ் ஆகாது எல்லாமே அந்த சம்பத் பேங்க் பேமெண்ட் கேட்வேயில் தான் சேவ் ஆகும் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சில அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து சேவ் ஆகும் பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேவ் ஆகாது அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதாவது பிற மொழிகளில் வர மெசேஜஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா அப்பில் இன்பில்டாக நம்மளுக்கு அதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஒட்டோவாக ட்ரான்ஸ்லேட் ஆகிரும் அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபொரின்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபொரின்ல என்ன மாதிரி பேமெண்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து தானாக மாறும் இதே நீங்கள் ஃபொரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணியே உங்களுக்கு அங்கேயும் ரீசார்ஜ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் மீ அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்டாகவே ஷோ ஆகுது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷூ ஆகுது அதை வந்து டப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஐபி அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து விவிஐபி அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஐடி ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவைலபிளாக இல்லை இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து டிலீட் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்ச ஐடியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் பட் இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு ஸ்ரீலங்காக்கு வந்து அவைலபிளாக இல்லை இன் ஃபியூச்சரில் அவைலபிளாகனுச்சின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களையும் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பில் பேமெண்ட்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க ரீலோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பார்க்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து வெளிநாட்டில் இருந்து மணி வந்து பெற்றுக்கொள்ளலாம் பட் ஒரே ஒரு விஷயம் வெளிநாட்டில் இருந்து பெற்றுக்கொள்கிற மணியை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு மணி சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மணியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்ரோவல் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து அப் மூலமாகவே யூட்டிலிட்டி பேமெண்ட் அது மாதிரி பில் பேமெண்ட்ஸ் பே பண்றதுக்கு மட்டும் அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இனிமேல் ஸ்ரீலங்கா வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து மணி சென்ட் பண்றதோ வித்ரோ பண்றதோ ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பேங்க்ஸ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க என்னென்ன பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல பார்க்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழிப்பே அப்படிங்கிற ஒப்ஷனும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு விருப்பம்னா அலிப்பே அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்து அதை அட் பண்ணி வைக்கலாம் அதுக்கு பிறகு ஃபேவரட் மை இன்விடேஷன் கஸ்டமர் கேர் அதுக்கு பிறகு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஐ கேன் செட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் மெயின் பேக் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை எந்த ஒரு பயமும் இல்லாமல் செக்யூராக யூஸ் பண்ணலாம் ஐ கேன் செட்டில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிள் ஆகப் போகுது நீங்கள் வந்து ஒரு அப்ரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷனை உங்களை வந்து ஐ கேன் சட் அப்ளிகேஷன் மூலமாக ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மினி ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று அவைலபிள் ஆக போகுது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நீங்க கிரியேட் பண்ணிருக்க அப்ளிகேஷனை உங்களுக்கு இலவசமாக ப்ரொமோஷன் வந்து பண்ணிக்கொள்ளலாம் ஐ கேன் சட் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் வேர்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கு கேன் சட் மூலமாக உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த கிஃப்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விதமான கேஷ்பேக் எல்லாம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதனால கட்டாயம் ஐக்கன் சட் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் உங்களுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இனி வரும் காலங்களில் ஒரு பெஸ்டான சட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே அந்த நன்றி